நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம். ஒரு டீ குடுப்பா. அண்ணா ஒரு டீ கொடுங்கண்ணா. என்னம்மா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காதான்னு நானும் கம்பெனி கம்பெனியே ஏறி இறங்குறேன். யாருமே வேலையே தரமாட்டேன்றாங்க. ஏன், எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் வேலையே பார்க்க கூடாதா? ஏம்மா இதுக்கு போய் கவலைப்பட்ட, உன்ன மாதிரி திருநங்கையெல்லாம் இன்னைக்கு ஐஏஎஸும் ஐபிஎஸும் அதிகாரிகளாக சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏம்மா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற மூணார்ல கிம்புரின்னு ஒரு திருநங்க அந்த ஊருக்கே நியாயம் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா? கிம்புரியா? அவங்க யாரு? மூணார்னு ஒரு அழகான மலை கிராமம், சுத்தமான காற்று, பச்சை பசேல்னு புல்வெளிகள். அங்க வசிக்கிற மக்கள் எல்லோரும் தேயிலை தோட்டத்துல கூலி வேலை பார்க்கறவங்க. இதை எல்லாத்தையும் கண்காணிக்க அரசாங்கம் ஒரு தனியார் கம்பெனிக்கு குத்தகைக்கு விட்டாங்க. கூலி தொழிலாளிகளின் சம்பளம்னு பார்த்தா 21 கிலோ மூட்டை எடுத்தா 168 ரூபாய் சம்பளம். இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அரசாங்கம் மக்களுக்காக ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினாங்க. அது என்னன்னா, 21 கிலோவுக்கு பதிலா 24 கிலோ எடுத்து 168 ரூபாய்க்கு பதிலா 301 ரூபாய்க்கு கொடுக்கறதா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தை தனியார் கம்பெனி அதிகாரிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் படிக்காத பாமர மக்கள், அதனால 301 ரூபாய்க்கு பதிலா 200 ரூபாய், அதாவது 32 ரூபாய் மட்டும் அதிகப்படுத்தினாங்கன்னு அமல்படுத்தி இவங்களை ஏமாத்தி பணத்தை எல்லாம் எடுத்துக்கலாம்னு சதி பண்ணினாங்க. அப்போதான் அந்த ஊருக்கு கிம்புரின்னு ஒரு திருநங்கை புதுசா வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் மக்கள் கேலி கிண்டலெல்லாம் பண்ணினாங்க. இதுக்கும் கலங்காம தனியார் கம்பெனியில கணக்கு வழக்கு பார்க்கிற பெண்ணா வேலைக்கு சேர்ந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல கணக்கு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இத பத்தி அதிகாரி கிட்ட கேட்ட போது அதிகாரி, வேணும்னா 5% நீயும் எடுத்துக்கோ, வெளியில யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனா கிம்புரி மக்கள்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்ல போறதா சொன்னாங்க. ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில கிம்புரி அலுவலகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாளேன்னு அதிகாரிகளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவங்க ஒரு திருநங்க தானே, என்ன பெருசா செஞ்சிட போறான்னு அதிகாரிகள் அந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. இரவெல்லாம் யோசிச்ச கிம்புரி தனியாளா நின்று ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பத்திரிகையாளர் உதவியோடு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணினாங்க. மறுநாள் காலையில பத்திரிகையாளர்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்க உதவி கேட்டு பத்திரிகையாளரும் சம்மதிக்க உண்மை எல்லாவற்றையும் மக்கள் முன்னாடி சொல்லிட்டாங்க. உண்மையறிந்த மக்கள் அதிகாரிகளை தாக்க வந்தாங்க. உண்மையெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதும் அதிகாரிகளை நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு கைது பண்ணிட்டாங்க. அந்த ஊருக்கு கிம்புரி தெய்வமா தெரிஞ்சாங்க. உன்னாலையும் முடியுமா, அவங்க மட்டும் இல்ல உங்ககிட்ட திறமை இருக்குமா, இந்த அண்ணனோட வாழ்த்துக்கள். போம்மா, கவலைப்படாம போயிட்டு வா. இப்படிலாம் இருக்காங்களா, அப்ப கண்டிப்பா என்னாலையும் சாதிக்க முடியும். ரொம்ப நன்றிண்ணா.